இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பை ஐ நம்பர் பச்சை கலர் ஆட்டோ இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு கடையில் விற்பனைக்காக நிற்கிது. இரண்டாந்தர வாகனங்களை விற்பனை செய்கிற அந்த கடையில் இந்த ஆட்டோ விற்பனைக்காக இருக்குது. இந்த ஆட்டோ பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் பார்ப்போம். இந்த ஆட்டோ எத்தனை அமௌண்ட் பதிவு, எத்தனை அதனோட பதிவில் நிற்கிது, இதுவரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இந்த ஆட்டோவுக்கு எவ்வளவு லீசிங் போடலாம், ரெடி காசு, இந்த வாகனத்தை என்ன விலைக்கு ஓனர் சொல்கிறார், இந்த ஆட்டோ சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வரைக்குமே இந்த உங்கள் நண்பன் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலேண்டா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ. யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வாகனங்கள் இந்த யூடியூப் தளத்தில் உரிமையாளர் தொலைபேசி இலகத்தோடு பதிவேற்றி கிடக்குது. ஒருக்கா இந்த வாகனங்களை உள்ளே போய் பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ. இப்போ யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்கு இருக்கிற இந்த ஆட்டோ பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம். இந்த ஆட்டோ பற்றிய முழுமையான தகவல் முதலாவது படியம், இந்த வை ஐ நம்பர் ஆட்டோ எத்தனை ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால், 2011 தான் ஸ்ரீலங்கா ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு. இந்த ஆட்டோ பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், இப்போ இந்த ஆட்டோ எத்தனையாவது ஓனரில் இருக்குது அப்படி என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் ஓனர் பதிவில் தான் இப்போ வரைக்குமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வை ஐ நம்பர் ஆட்டோ இருக்குது. இந்த ஆட்டோ பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வை ஐ நம்பர் ஆட்டோ இதுவரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படி என்று சொன்னால், 25,000 மேற்பட்ட கிலோமீட்டர் இந்த வை ஐ நம்பர் ஆட்டோ ஓடி இருக்குது. இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை நாங்கள் பார்ப்போம். இந்த ஆட்டோக்குரிய சகல வேலைப்பாடுகளும் நல்ல நீட்டாக இருக்குது, அதாவது 3 டயரும் நல்ல புது டயராக இருக்குது, அதே நேரம் உள்ளுக்கு ஒரிஜினல் வளத்தோடு இருக்குது, குத்துக்கால் அடிக்கப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், இந்த ஆட்டோவுக்கு எவ்வளவு லீசிங் தருவாங்க, அதாவது இந்த வை ஐ நம்பர் ஆட்டோவுக்கு லீசிங் போடுறது அப்படி என்று சொன்னால் எவ்வளவு லீசிங் போட்டுக்கொள்ள முடியும், அப்படி இல்லைன்னு சொன்னால் லீசிங் கம்பெனி எவ்வளவு தருவாங்க அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால், 7 லட்சம் வரைக்கும் இந்த ஆட்டோவுக்கு லீசிங் போட்டுக்கொள்ள முடியும். இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், இந்த ஆட்டோவுக்குரிய அந்த வாகனத்தினுடைய தற்போதைய உரிமையாளர் சொல்கிற இந்த வாகனத்துக்குரிய பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படி என்று சொல்லி 1,150,000 ரூபா சொல்கிறார் இப்போ இந்த கடையினுடைய உரிமையாளர். அடுத்ததாக யாழ்ப்பாணம் பகுதியில் இருக்கிற இந்த ஆட்டோ விற்பனை செய்கிற இந்த கடையின் முகவரியை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், ஏஎஸ் ஆட்டோமாட் அப்படி என்று சொல்லி, யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியிலிருந்து நீங்கள் வந்தீங்கள் என்று சொன்னால், நாவல் வீதி பக்கமாக திரும்பும் பொழுது திரும்பின உடனேயே இடதுகை பக்கமாக இருக்கிற ஏஎஸ் ஆட்டோமாட் அப்படி என்று சொல்லப்படுகின்ற, அதாவது உதயன் சந்திக்கு பக்கத்தில் இருக்கிற ஏஎஸ் ஆட்டோமாட் அப்படி என்று சொல்லப்படுகின்ற இரண்டாம் தர வாகனங்கள் விற்பனை செய்கிற அந்த கடையில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோ நிற்கிது. இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டோம். யாராவது இந்த ஆட்டோவை வாங்க விரும்பினால், யாழ்ப்பாணம் உதயன் சந்திக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஏஎஸ் ஆட்டோமாட் அப்படின்ற கடைக்கு போனீங்கன்னு சொன்னால், இந்த வாகனத்தை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த விவரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்கண்ட வாகனங்களையும் விற்பனை செய்யணும்னு தான் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால், நீங்களும் உங்கண்ட வாகனங்களை விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது உங்கள் வாகனங்களை விற்பனை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இந்த விவரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த வாகனம் பற்றிய முழுமையான தகவலை தந்துட்டேன். இந்த வாகனத்தினுடைய முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.